சமீபத்தில் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு வந்த நம்ம ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா ஆரம்பித்த அரசியல் பயணத்தை வந்து ஃபியூஸ் போனதால் அம்மஞ்சலிக்கு புரோஜனம் இருக்காது அப்படிங்கிறதால மறுபடியும் நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட தான் போனால் நம்ம கட்சியில் ஒரு மரியாதை இருக்கும் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட இப்போ கையை கொடுக்க போகிறாரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, இருக்கிற இடத்துலேருந்து இருக்கிற கட்சியிலிருந்து பக்கத்து பக்கத்து தாவினு இருக்கிறீங்களே, இந்த ட்ரிக்ஸு எப்படின்னு சொல்லி கொடுங்க எங்களுக்கும். இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் எல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றத்தையும் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதால் எல்லாரும் ஒன்று கூடுறீங்களோ? ஓபிஎஸ் அவர்களே, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? முதல்ல என்னன்னா சசிகலா தான் என்னை மிரட்டினாங்க, அம்மா சாவளோ வந்து மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்ம யுத்தம் நடத்துனீங்க. அதுக்கப்புறம் சசிகலா ஜெயிலுக்கு போனதப்புறம் எடப்பாடி ஐயா கூட சேர்ந்து 4 வருஷத்தை ஓட்டிட்டீங்க. மறுபடியும் இப்போது சசிகலா ஜெயிலேருந்து வந்தப்புறம் நான் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவேன், ஆதரவு தருவேன் சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசிட்டீங்க. இப்போ மறுபடியும் அரைச்சமாவே ஆரிக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஐயா கூட சேர்ந்துட்டீங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? எங்கே போயிட்டுருக்கு உங்களோட பயணம்? இந்த அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று ஒன்றா விசாரிக்க போகிறோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால எல்லாரும் ஒன்று கூட்டுறீங்களோ? இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து எதிர்த்துட்டு வந்த நம்ம ஓபிஎஸ் அவர் கூட இப்போ சமாதானமானது எப்படி? ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்த மர்மம். வணக்கம். ரொம்ப நாளா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ள ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்க்கா வரப்பு சண்டை நீடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இந்த வாய்க்கா வரப்பு சண்டை ஒன்றா சேர்ந்து ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு நான் தாண்டா இனிமேல் வந்துடுனா தர்பார் அந்த மாதிரி பாட்டை பாடின்னு சுத்திட்டு இருக்காங்க. இந்த வாய்க்கா வரப்பு சண்டைக்கு யார் பஞ்சாயத்து பண்ணி சண்டையை வந்து சமாதானப்படுத்தி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சசிகலாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சுட்டு வந்த நம்ம ஓபிஎஸ் அவர்களை டெல்லி மேலிடம் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால் இபிஎஸும் ஓபிஎஸும் இப்போது சமாதானமாக ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்து நிறைய சைட்லேருந்து வெளியாகிட்டே வருதுங்க. ஓபிஎஸ் என்னதான் ஓபிஎஸ் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் ஆனால் மொத்த அதிகாரமும் ஐயா எடப்பாடி ஐயா கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. கட்சியில் பொறுப்பாளர்களை போடுறதும் சரி, தொண்டர்களை அனுசரிக்கிறதும் சரி, கிச்சனில் வந்து இந்த முடிவு அந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதும் சரி, வேட்பாளர்களை இவங்க தான் நிற்கணும், தொகுதி பங்கீடு பண்ணணும் அப்படின்னு சரி, எல்லாத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையீடு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இதனால் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் ரொம்பவே அப்செட்டில் இருந்திருக்காரு. இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து பெரிய பிரச்சனை வந்து பெரிய பெரிய வாய்க்கா வரப்பு சண்டையாக வந்து இரண்டு பேருக்குள்ள ஒரு விரிசல் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் மதுரையில் நடந்த முத்துராமலிங்கரோட குரு பூஜையில் தலைவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன கொடுத்துருக்காரு? சசிகலாவோட வருகையை வந்து அதிமுக நிர்வாகிகள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. இதில் அவர் கூட செல்லூர் ராஜு, ஜேசிடி பிரபாகரன் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களும் ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. இந்த கருத்து வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. என்னடா அண்ணன் நம்ம கூட ஒன்றா இருந்தார், ஒன்று ஒன்றா பழகிட்டோமே, இப்போ வந்து திடீர்னு சசிகலா வந்து உள்ளே கூப்பிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போமே அப்படிங்கிற பயம் ஏற்பட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் இந்த பிரச்சனை வந்து இப்படி போயிட்டு இருக்க நிலைமையில் உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு, அதுலேயும் மண்ணை கவிட்டோம், சட்டமன்ற தேர்தல் போச்சு, அதுலேயும் மண்ணை கவிட்டோம், இனிமே சசிகலா உள்ளே வந்தால் கட்சியை ஆக்கிரமிச்சுப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறது, பொறுப்பு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் ஒரு செக் வைக்கணும், இவங்களை எப்பயாவது அட்டாக் பண்ணி எப்படியாவது மாட்ட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தில் இருக்க பாஜக நிர்வாகி ஒருத்தரை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த பாஜக நிர்வாகி கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசியிருக்காரா அப்படின்னா, சசிகலா வந்து கட்சியில் இணைக்கிறதுக்காக வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வராரு, சசிகலா மட்டும் அதிமுகவில் வந்துட்டாங்கன்னா நான் ஓரங்கட்டப்படுவேன், நான் ஓரங்கட்டப்பட்டாலும் பரவாயில்லை, உங்கள் கூட்டணி கட்சியும் ஓரங்கட்டப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரதா தகவல் வந்து வெளியாச்சு. இதை தொடர்ந்து அந்த பாஜக தலைவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பாஜகவோட முக்கிய நிர்வாகியை சந்தித்து இது போல் வந்து அதிமுகவில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஓபிஎஸ் வந்து சசிகலா வந்து சேர்க்கறதுக்கு நிறைய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராராம் அப்படின்னு சந்தித்து பேசினதா தகவல் வந்து வெளியாயிருக்கு. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த அந்த முக்கிய நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விஷயத்தை பாஜக மேலிடத்துக்கு கொண்டு போயிருக்காரு. தமிழகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை அதிமுகவில் இருக்கிறத பற்றி ஓபிஎஸ் மேலே டெல்லி மேலிடம் வந்து கடும் அதிருப்தியிலையும் கோபத்திலையும் இருக்கிறதா தகவல் வந்து வெளியாகுது. இதை தொடர்ந்து தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணோன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து கட்சியை வந்து நடத்தணும்,
அதிமுகவில் சசிகலா இணைக்கிறது பற்றி எதுவுமே பண்ணக்கூடாது, இதெல்லாம் மீறினீங்க கண்டிப்பாக கடும் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும், எல்லா விளைவுகளெல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்துள்ளதா தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இதை வந்து தேனி மாவட்ட பாஜக நிர்வாகி ஒருத்தர் ஓபிஎஸ் வந்து நேரடியாகவே சந்திச்சு, அண்ணா அண்ணே இந்த மாதிரி வந்து உங்களை வந்து இப்படி எச்சரிச்சிருக்காங்க, டெல்லி மேலிடம் வந்து கடும் கோபத்தில் இருக்குது, ஏன் பார்த்து இருந்துக்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதனால தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடும் அப்செட்டில் இருக்கிறாருங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னடா இது ஏற்கனவே நம்ம ஒன்று மண்ணாக இருந்தோம், ஆனால் மறுபடியும் வாய்க்கா வரப்பு சண்டை போட்டு பிரிஞ்சு சசிகலா உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு பாஜக மேலிடம் வந்து நம்ம மேலே கோபத்தில் இருக்கு, என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு தெரியாமல் அப்செட்டில் இருந்திருக்காரு. இதை தொடர்ந்து தான் சென்னையில் வெள்ள பாதிப்பு இடங்களை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனித்தனியாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு நிவாரணங்களும் வெள்ள பாதிப்பு சேதங்களையும் கண்டறிஞ்சிட்டு வராங்க. அப்போது தலைவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு, அந்த பேட்டியில் தான் எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்று பண்ணமாக ஒன்றா தான் இருக்கிறோம், நாங்கள்லாம் வாய்க்கா வரப்பு சண்டை மேலிடம் முடிஞ்சிச்சு, எங்களுக்கெல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எங்களை இப்படியெல்லாம் விமர்சிக்கிறவங்களுக்கு பார்வையில் தான் தவறு இருக்குது, நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் சரியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து உருவாக்கி தலைவர் சொல்லியிருக்காரு. அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலில் தொடங்கி உள்ளாட்சி தேர்தல் முடிகிற வரைக்கும் ஏன் இப்போ வரைக்கும் அதிமுகவில் கடும் பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்குது, இந்த பிரச்சனைலாம் எப்போ தீரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.